செல்லிங்கில் இருங்க, செல்லிங்கில் இருக்கிறது தான் அட்வைசபிள். ஸோ செல் ஆன் ரைஸ் தான், எவ்ரி டைம் மார்க்கெட் ரைஸ் ஆனாலும் யூ ட்ரை டு கோ ஃபார் செல். அதுதான் வந்து இன்றைக்கி வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுதுன்னு பை முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. வென்எவர் மார்க்கெட் கம்ஸ் டு திஸ் ஜோன், இந்த இன்ட்ராடே ஹை இந்த ஜோன்லாம் வந்துச்சுன்னா ட்ரை டு கோ ஃபார் செல். இதுதான் வந்து என்னோடய பாயிண்ட்டு. டு த மேக்ஸ் டு மேக்ஸ் மார்க்கெட் ஏறினாலும் இந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு முடியும், இங்கிருந்தும் மார்க்கெட் ஃபாலாக தான் வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், மார்க்கெட்டை முடிஞ்சளவுக்கு ரைஸ் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் செல் போய்க்கோங்க. இன்ட்ராடே ஹை இந்த ரெட் ஏரியா வில் ப்ளே அ க்ரூஷியல் ரோல் இன்றைக்கி. ஹை ஹலோ காய்ஸ், குட் ஈவினிங். நம்ம மார்னிங் வீடியோவில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் நான் யூஸ் பண்ண ஒரே ஒரு சிம்பிளான வேர்ட் என்னென்னா செல் ஆன் ரைஸ். எவ்ரி டைம் மார்க்கெட் ரைஸ் ஆகும் போதும் செல்லுக்கு மட்டும் ட்ரை பண்ணுங்கள், இன்றைக்கி வந்து பை போகவே போகாதீங்க அப்படிங்கிற ஒரே ஒரு சிம்பிள் பாயிண்ட்டை தான் நான் மார்னிங் வீடியோவில் சொல்லியிருந்தேன். நான் ரெண்டு ப்ரொஜெக்ஷனை மார்னிங் வீடியோவில் கொடுத்துருந்தேன். எதர் மார்க்கெட் இங்கே பட்டு இந்த ஃபஸ்ட் ரெட் ஜோனில் பட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகலாம், அப்படி இல்லைனா மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவில் இந்த ரெட் ஜோனில் பட்டு மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகலாம் அப்படின்னு ரெண்டு வியூவை வந்து நான் வந்து மார்க்கெட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோட ஃபஸ்ட் டார்கெட் இந்த இடத்துல இருந்து வரும்போது என்னோட ஃபஸ்ட் டார்கெட் என்ன வந்துச்சுன்னா 18,709, செகண்ட் டார்கெட் பண்ண 18,662 அப்படின்னு கிட்டத்தட்ட நமக்கு நிஃப்டியில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்த ரெண்டு டார்கெட்டுமே ஆல்மோஸ்ட் அச்சீவ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 82-85 பாயிண்ட்ஸ் பக்கம் நமக்கு வந்து நிஃப்டியில் மட்டும் இன்றைக்கி ஒரே நாளில் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து டெம்பரரியான ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். மேபி மார்க்கெட் இந்த ஏரியாவை பிரேக் பண்ணால் டுவர்ட்ஸ் 43,820 லெவல்ஸ் வரைக்கும் வந்துட்டு இங்கிருந்து கூட மார்க்கெட் வந்து டவுன் ஆகலாம். ஸோ இதுதான் வந்து பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ரெண்டு பாயிண்ட் தான் நான் வந்து மார்க்கெட்டில் எதிர்பார்க்குறேன். இதர் மார்க்கெட் இந்த ஏரியாவில் பட்டு ஸ்ட்ரைட்டாகவே டவுன் ஆகலாம், அப்படி இல்லைனா இதை பிரேக் பண்ணால் மார்க்கெட் இவ்வளோ தூரம் வரைக்கும் ரைஸ் ஆகிட்டு இங்கிருந்து மார்க்கெட் ஸ்ட்ரைட்டாகவே டவுன் ஆகலாம். ஸோ மார்க்கெட் இஸ் இன் கம்ப்ளீட் பாரிஷ். ஹலோ காய்ஸ், குட் ஈவினிங். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம மார்னிங் வீடியோவில் சொன்ன அதே ப்ரொஜெக்ஷன் தான் செல் ஆன் ரைஸ். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ரெண்டுக்குமே நம்ம ஒரே ஒரு சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, கண்டிப்பாக மார்க்கெட் ஏறி தான் இறங்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம மார்னிங் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தோம். ஸோ முடிஞ்சளவுக்கு பை ஃபோக்கஸ் பண்ணவே பண்ணாதீங்க, செல் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறத என்னோடய வீடியோவில் நான் மார்னிங் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தேன். அண்ட் தென் மார்னிங் வீடியோவில் 43,820 இந்த 800-820 இந்த ஜோனில் இருந்தால் மார்க்கெட் மறுபடியும் பவுன்ஸ் ஆகும் அப்படிங்கிற பாயிண்ட்டையும் சொல்லியிருந்தேன். கைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸாக்டாக மார்க்கெட் நம்ம என்ன வீடியோவில் மார்னிங் சொல்லியிருந்தோமோ எக்ஸாக்டாக மார்க்கெட் 43,820 இந்த லெவலில் பட்டு தான் மறுபடியும் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு. நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட்டான 43,665 பர்ஃபெக்டாக அச்சீவ் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி நமக்கு பேங்க் நிஃப்டியில் மட்டும் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 150-160 பாயிண்ட்ஸ் பக்கம் பேங்க் நிஃப்டியெல்லாம் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம மார்க்கெட் வந்து வெரி வெரி பேசிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸை வச்சு தான் நம்ம வந்து லெவல்ஸ் மார்க் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கோம். அதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தான் நம்ம மார்னிங் வீடியோவில் போஸ்ட் மார்க்கெட் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் அப்படின்னும் ஈவினிங் வந்து போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் அப்படிங்கிற வீடியோவும் நம்ம வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் மார்க்கெட்டை கற்றுக்கணும், எனக்கு வந்து இந்த மாதிரி லெவல்ஸை மார்க் பண்ணுறது சப்போர்ட்னா என்ன ரெசிஸ்டன்ஸ்னா என்னென்னு பேசிக்ஸ்லேருந்து கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம கோர்சஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு முன்னால் ப்ரீ ரெக்கார்டட் கோர்ஸும் இருக்குது, எனக்கு வந்து டைமிங் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ரெக்கார்டிங் கோர்ஸையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு நான் ஜூலையில் எடுக்க போகிற பேட்சில் நீங்கள் வந்து ஃப்ரீயாக கூட ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸ் முடிச்சு போகும்போது நான் இந்த மாதிரி எப்படி அனலைஸ் பண்ணுறனோ அதே மாதிரி உங்களாலையும் இண்டிவிஜுவலாக அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்டாக்கை வாங்கலாமா விற்கலாமான்னு உங்களாலையும் சொல்ல முடியும். ஆல் தி பெஸ்ட் கைஸ், தேங்க்யூ.